ஒரு வழியாக இந்த போட் ஏர்டோப்ஸ் 131 எனக்கு டெலிவரி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் இதை அன்பாக்ஸ் பண்ணி இதோட ஃபுல் ரிவ்யூ நான் தரேன். வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. இந்த ஹெட்ஃபோன்ஸோட சிறப்பான விஷயம் என்னென்னா இதோட ப்ரைஸ் தான், வெறும் 1300 ரூபாய் தான். இவ்வளோ கம்மி பட்ஜெட்டில் இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நான் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த பாக்ஸில் டைப் சி கேபிள் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம், டைப் சி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. இது பேப்பர் ஒர்க்ஸ். அப்புறம் 1 வருஷம் வாரண்டி கார்டு. கடைசியாக நம்ம சிஎஸ்கே பிராண்டட் கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்ஃபோன்ஸ் வெயிட்டே தெரில, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. நண்பர்களே, இதை நான் ஒரு நாள் நல்லா டெஸ்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு என்னோடய ரிவ்யூ சொல்கிறேன். நீங்கள் இப்போ பார்க்க போகிற ரிவ்யூ நான் அன்பாக்ஸ் பண்ணி ஒரு நாள் கழித்து ஷூட் பண்ண வீடியோ. ஃபஸ்ட்டு இதோட டிசைன் பற்றி பார்த்துருவோம். கேரிங் கேஸ் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாகவும் ரொம்ப காம்பாக்டாகவும் இருக்குது, ஸோ ஈஸியாக பாக்கெட்டில் வச்சுக்கலாம். இங்கே 3 எல்இடி லைட் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. இது கேஸில் எவ்வளோ பேட்டரி இருக்குதுன்னு நமக்கு சொல்லும். அப்புறம் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் கொடுத்துருக்க அந்த ஹிஞ்சு வந்து ரொம்ப லூஸாக இருக்குது. ஸோ நீங்கள் ரஃப்பாக யூஸ் பண்ணுவீங்கன்னா இது சீக்கிரம் உடஞ்சிரும், அதனால் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அடுத்து இயர்பட்ஸோட டிசைன் பற்றி பார்ப்போம். இந்த இயர்பட்ஸோட டிசைன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்பிளோட ஏர்பாட்ஸோட டிசைன் மாதிரியே அப்படியே கொடுத்து வச்சுருக்காங்க, ஹாஃப் இன் இயர் டைப்பில். ஒரு சில பேர்த்துக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிக்கும், ஆனால் எனக்கு இது பெருசாக பிடிக்கலை. அது ஏன்னா இது என் காதில் நல்லா ஃபிட் ஆச்சு, ஆனால் வந்து ஒரு கண்டினியூஸாக ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே யூஸ் பண்ணால் என்னோடய ரைட் இயர்ஸ் வந்து லைட்டாக வலிக்க ஆரம்பிச்சிது. ஆனால் லெஃப்ட் இயர் வலிக்கல, ரைட் இயர் மட்டும் லைட்டாக வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது இந்த ஃபிட் எனக்கு பெருசாக செட் ஆகலை. அப்புறம் இந்த இயர்பட்டில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, சவுண்ட் ஐசோலேஷன் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இன்இயர் டைப்பில் இந்த இயர் டிப்ஸ் இருக்கிறனால சவுண்ட் ஐசோலேஷன்ஸ் நல்லாயிருக்கும், ஆனால் இதில் வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை. அடுத்து ஆடியோ குவாலிட்டி பற்றி பார்க்கலாம். ஆடியோ குவாலிட்டி சுமாராக இருந்துச்சு, ஆனால் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் சமன்னு சொல்லலாம். இதில் 13 mm டிரைவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், 13 mm டிரைவர்ஸ் வெறும் 1300 ரூபாய்க்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது சூப்பரான விஷயம். பேஸ் நல்லா லவுடாக தான் இருந்துச்சு, பட் ஆனால் ஒரு ஃபுல் வால்யூமில் வச்சோம்னா லைட்டாக ஒரு சின்ன டிஸ்டார்ஷன் தெரியுது. லோஸும் மிட்ஸும் நல்லா தான் இருந்துச்சு, எந்த குறையும் இல்லை. கால் குவாலிட்டியும் ப்ளூடூத் ரேஞ்சும் நல்லா இருந்துச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த வாட்டி நமக்கு டச் கண்ட்ரோல்ஸ் தரல, அதுக்கு பதிலாக ஃபிசிக்கல் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல மூணு நம்ம சொல்லலாம். இதோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா, எந்த இயர்பட்லேயுமே ஒரு வாட்டி டேப் பண்ணோம்னா சாங் ப்ளே இல்லைனா பாஸ் ஆகும். ரைட் இயர்பட்டில் வந்து டபுள் டேப் பண்ணோம்னா சாங் வந்து முன்னாடி போகும். அதே வந்து லெஃப்ட் இயர்பட்டில் வந்து டபுள் டேப் பண்ணோம்னா சாங் வந்து பின்னாடி வரும். அதே மாதிரி டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா கூகுள் அசிஸ்டன்ட் இல்லைனா சிரி வந்து வேக் ஆகும். அடுத்து நான் லைட்டாக ஒரு சின்ன லேட்டன்சி இஷ்யூ ஃபேஸ் பண்ணேன். யூடியூப் வீடியோ பார்க்கும்போதும் சரி, அதே சமயத்தில் கேம்ஸ் விளையாடும் போதும் சரி. பர்சனலாக இது எனக்கு எதுவும் பெருசாக தெரில, பட் ஒரு சில பேர்த்துக்கு இது டீல் பிரேக்கர். அடுத்து இதோட பேட்டரி பற்றி பார்ப்போம். பேட்டரி லைஃப் ரொம்பவும் சுமாருன்னு தான் சொல்லுவேன். இந்த இயர்பட்ஸில் வெறும் 3 மணி நேரம் தான் நமக்கு சார்ஜ் கிடைக்கும், ஆனால் இந்த கேஸில் வந்து ஒரு 12 மணி நேரம் சார்ஜ் கிடைக்குது. ஸோ பரவாயில்லன்னு சொல்லலாம்.
அடுத்து இதோட சூப்பரான விஷயம் என்னென்னா, இந்த கம்மி பட்ஜெட்டில் டைப் சி சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பாராட்ட வேண்டிய விஷயம். என்னோடய கன்க்ளூஷன் என்னென்னா, இது ஒரு நல்ல பட்ஜெட் ட்ரூலி வயர்லெஸ் ஹெட்ஃபோன். இவ்வளோ ப்ரைஸ் கம்மியாக இருக்கனால எல்லாராலுமே இது ஈஸியாக வாங்க முடியும். ஆனால் இதில் ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, இது எவ்வளோ நாளைக்கு நல்லாயிருக்கும்னு நம்மளால் அஷ்யூராக சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்காச்சும் நல்லாயிருக்கணும். ஏன்னா வந்து போட் வந்து நமக்கு ஒரு வருஷம் வாரண்டி கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் எவ்வளோ நாளைக்கு நல்லாயிருக்கும்னு நம்ம வந்து அஷ்யூராக சொல்ல முடியாது. ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டோட ஆப்பிள் ஏர்பாட்ஸே 1.5 வருஷத்துக்கு அப்புறம் ரிப்பேர் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம கண்டிப்பாக நிறைய நாளைக்கு இருக்கும்னு நம்ம வந்து கேரண்டியாக சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக அது உங்கள் யூசேஜை பொறுத்து இருக்குது. நீங்கள் ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் சீக்கிரமாக ரிப்பேர் ஆகிடும். அதே நீங்கள் ஒரு மாட்ரேட்டாக இல்லை கம்மியாக யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவுக்கு. நான் கண்டிப்பாக சில பாயிண்ட்ஸ் மறந்துருப்பேன் சொல்ல. அதனால் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.